திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நாளைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் தளபதி அவர்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார்கள். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. 173 இடங்களில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. கூட்டணியும் சேர்த்தா 187 இடங்களில் போட்டியிடுகிறது. 100க்கு 100 வெற்றி தரும் என்ற நம்பிக்கை இப்பொழுது எங்களுக்கு இருக்கிறது. மக்கள் அந்த அளவுக்கு மிகவும் சந்தோஷமான செய்தியை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்று அருமை அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார்கள். துணை முதலமைச்சர் ஏற்கனவே போடி சட்டமன்ற தொகுதியில் 10 வருஷம் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இதுவரைக்கும் தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்ததா எனக்கு தெரியல. மக்கள் போடி தொகுதியுடைய மக்கள் என்னை அறிவித்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் ஒரு 2000-3000 மக்கள் எனக்கு இப்போ பேசியிருப்பாங்க. செல்ல எல்லா மக்களும் ஆதரவு என்னான்னு சொன்னால் ஒரு தொண்டை ஜெயிச்சு வரணும் எங்கள் தொகுதிக்கு, எங்கள் தொகுதியை வளர்ச்சிக்கு பாடுபடணும். இப்போ இருந்தவர் எதுவுமே பண்ணலைன்ற செய்தியை தான் சொன்னாங்க. அந்த வகையில் நான் ஜெயிச்சு அந்த தொகுதி மக்களுக்காக அண்ணன் தளபதி தலைமையில் செயல்படுவேன்றது என்னுடைய இது. யார் எந்த கூட்டணி வச்சு நீங்கள் தேர்தல் களத்தில் நின்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கூட்டணி. இந்த கூட்டணி தான் வெல்லும் என்பது மக்களுடைய எண்ணம். காரணம் நடந்து கொண்டு இருக்கிற ஆட்சி அதிமுக ஆட்சி, ஊழல் அரசு, மத்திய அரசுக்கு அடிபணிந்து போகிற அரசு. இந்த ரெண்டையும் அகற்றணும்னு சொன்னால் திமுக கூட்டணி தான் வெல்லணும்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு ஒத்த கருத்தோடு களத்தில் இருக்கிறார்கள். நிச்சயமாக 100% இந்த திமுக கூட்டணி வெற்றியை பெறும். சார், 4வது அணியா 5வது அணியா 6வது அணியா தெரியாது. களத்தில் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். இறுதி எஜமானர்கள் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. திமுக கூட்டணி தான் அடுத்து ஜெயிக்கணும்ன்றது முடிவு. அது ஒன்று அந்த அது அதுக்கு கருத்து சொல்ல விரும்பலை. நான் மக்கள் தான் எஜமானர்கள். திரு டிடிவி தினகரன் தான் நீங்கள் கேட்கணும். நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் அந்த பதில் அவர்கிட்ட கேளுங்க, அவர் பதில் சொல்லுவார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.